தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தூர பார்வை நிகழ்ச்சியில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை குறித்து தான் இலங்கையில் சீனாவிற்காக தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விட்டுருக்கிறாங்க ஒரு துறைமுகத்தை கட்டுவதற்காக இலங்கை அரசு ஸோ இலங்கை சீனாவிற்கு இந்த அனுமதியை கொடுத்த பின்னணி என்ன சீனா இந்த இடத்தை தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன இதன் மூலமாக இலங்கைக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குது இந்தியாவிற்கு எந்தமான அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கறத விரிவாக அலச இருக்கிறது இன்றைய பார்வை நிகழ்ச்சி வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் கடந்த நூற்றாண்டு முழுவதும் இலங்கை இந்தியாவிற்கு ஒரு நட்பு நாடாகத்தான் இருந்து வருகிறது மிக முக்கியமாக இலங்கையில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட காலகட்டமாக இருந்தாலும் சரி சிங்கள இராணுவத்திற்கும் தமிழ் விடுதலை போராட்ட போராளிகளுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த யுத்தமாக இருந்தாலும் சரி போராட்டமாக இருந்தாலும் சரி அந்த நேரத்திலும் கூட முழுக்க முழுக்க இலங்கை அரசின் பக்கமாகத்தான் இந்திய அரசாங்கம் நின்றது ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வரலாறு நெடுகவும் இலங்கை அரசிற்கு உதவக்கூடிய ஒரு மனப்பாங்கோடு தான் இந்திய அரசாங்கம் செயல்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த நேரத்தில் அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இந்தியாவோடு எப்போதும் மோதல் போக்கையே வைத்திருக்கக்கூடிய சீனாவோடு இலங்கை அரசு நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான இந்த நெருக்கம் தான் இந்தியாவிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய பார்வைகளை முன்வைத்தவனும் இந்த அச்சத்திற்கு காரணம் என்ன தேடி இலங்கைக்கு உள்ளாக தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற ஒரு சீன நகரத்தையே உருவாக்கக்கூடிய அனுமதியினை இலங்கை அரசு சீனாவிற்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இங்க ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மசோதாவிற்கு கொழும்பு நகர துறைமுக மசோதா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க இது இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றவும் பட்டிருக்கு ஆனா இந்த மசோதாவானது அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளால இது கொழும்பு திருநகர மசோதா மட்டும் கிடையாது இது சீன மாகாண மசோதா அப்படின்னு பெயர் வச்சுக்கோங்க அப்படின்னு முழுக்க முழுக்க சீனாவிற்கு இந்த பகுதியை தாரை வார்த்து விட்டது இலங்கை அரசாங்கம் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த கொழும்பு துறைமுக நகரானது சீனாவிற்கு தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு முழுவதுமாக குத்தவைக்க விடப்படுகிறது இதை ரொம்ப நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது இலங்கை அரசினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்படாமல் சீனாவை சேர்ந்த ஒரு தலைமை அதிகாரியின் கீழே தான் இந்த ஒட்டுமொத்த நகரமும் இயங்க போகிறது அப்படிங்கிறது தான் இங்கு மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரிய அதிர்ச்சிக்குரிய செய்தி அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியானது இன்னொரு நாட்டிற்கு குத்தகை விடப்படுகிறது இந்த குத்தகைக்கு விடப்படும் போது ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க உதாரணத்திற்கு இந்த பகுதிக்குள்ள இலங்கையினுடைய சட்டத்திட்டங்கள் அமலுக்கு வராது அப்படி என்றால் சீனாவோட சட்டத்திட்டங்கள் எல்லாம் இலங்கைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கொழும்பு துறைமுக நகருக்குள்ள அமலுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிட்டு இருக்கு அதே போல இலங்கையினுடைய நாணயங்கள் எதுவுமே இந்த பகுதிக்குள்ள எடுபடாது செல்லாது சீனாவினுடைய யுவான் செல்லும் அதே போல அமெரிக்காவினுடைய டாலர் செல்லும் அப்படின்னு ஏற்கனவே இருவருக்கிடையே ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு செய்திகள் தெரிவிக்கின்றன ஆக்சுவலி இந்த இடத்தை வந்து கொத்துழைக்க விடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி வரலாறு பார்த்தீங்கன்னா இதற்கான காரணமும் இலங்கையாக தான் இருந்துக்குது ஏற்கனவே இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பு துறைமுக நகரமானது சீனாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது சீனா வந்து இலங்கையில் ஒரு இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க அப்படிங்கிறது முதல் முறை கிடையாது இதற்கு தான் இதற்கு முன்னாடியே இலங்கையில் இருக்கக்கூடிய அம்பாந்தோட்டை அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை கட்டுவதற்காகவும் அதனுடைய கட்டமைப்பு வசதிகளை மிகப்பெரிய அளவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் இலங்கையை முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சிக்கு தோல் கொடுத்து உதவி யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி ரூபாய்களை வழங்கி சீனா அரசாங்கமானது இலங்கைக்கு உதவி பண்ணாங்க ஆனால் அதை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு கடன் நிலையில் இலங்கை தள்ளப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த கொழும்பு துறைமுக நகரமானது தொண்ணூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு சீனாவுக்கு விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது நம்ம இந்த அம்பாந்தோட்டை துறைமுகத்தினுடைய பின்னணியும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு காரணம் இந்த அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு பின் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் இருக்கு அம்பாந்தோட்டை துறைமுகம் வந்து நாங்கள் கட்டி எழுப்பணும் ஒரு சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் அதிபராக திகழ்ந்த மகிந்த ராஜபக்ஷே விரும்புகிறார் அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய ஆசை நாடுகளாக திகழக்கூடிய இந்தியா ஜப்பான் கிட்ட உதவி கேட்கிறாரு இவங்க இருவருமே உதவி செய்ய மறுத்துட்டாங்க அமெரிக்காக்கிட்டேயும் உதவி கேட்டிருக்கிறாரு அமெரிக்காவும் உதவும் மறுத்துடுச்சு காரணம் ஏற்கனவே இங்கே தான் கொழும்பு துறைமுகம் இருக்கு கொழும்புல இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகளே போதுமானதாக இருக்குது ஸோ எதற்காக நீங்கள் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மற்ற நாடுகளுக்கும் எழுந்திருக்கிறது உள்ளிருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்குமே கூட எழுந்திருக்கிறது ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டது சீனா அந்த நேரத்தில் தான் நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுமார் இரண்டாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுத்தது சீன அரசாங்கம் இலங்கைக்கு ஸோ இந்த நிதி கொடுத்ததன் பின்னணியில் ஒரு சூழ்ச்சி வலை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த நேரத்தில் இலங்கையும் சரி மஹிந்த ராஜபக்ஷவும் சரி உணர தவறிவிட்டார்கள் அல்லது உணர்ந்ததை தெரிவிக்காமல் மறைத்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அம்மாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க இலங்கை அரசும் சரி சீன அரசாங்கமும் சரி ஸோ இருவரும் தயாரானாங்க இந்த நேரத்தில் இந்த முதற்கட்ட பணிகளை சீன அரசாங்கமானது சீனாவினுடைய பொறியியல் நிறுவனத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த துறைமுகத்தை கட்டியெழுப்பதற்கான வேலைகளை பண்ணாங்க மிகவும் முக்கியமாக சீனர்களை மட்டுமே இந்த துறைமுகத்தை கட்டுவதற்கான பணிகளில் அமர்த்தியது சீனா ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுதான் வந்து இலங்கையை ஓகே சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் என்னுடைய முதற்கட்ட பணிகளுக்காக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆறு புள்ளி மூணு சதவீத வட்டியோட சுமார் முந்நூற்றி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலரை சீனா இலங்கைக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்டமாக சீனாக்கிட்டருந்து காசு வாங்குறாங்க அந்த இரண்டாம் கட்டத்தினுடைய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர் அதை கடன் வாங்கி அந்த நேரத்தில் இரண்டு பர்சன்டேஜ் வட்டியை வந்து கட்டியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஓரளவு கட்ட பணிகள் முடிஞ்சதன் காரணமாக எவ்வளவு கப்பல்கள் வந்துட்டு போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருக்குறாங்க ஆனால் வெறும் முப்பத்தி நாலு கப்பல்கள் மட்டுமே வந்து வந்துட்டு போயிருந்திருக்கிறது இது வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத இலங்கை அரசாங்கம் உணர்ந்துக்கிட்டாங்க வேறு வழி இல்லாததன் காரணமாக மூன்றாவது கட்ட திட்டத்திற்கு இரு தவணைகளில் நானூறு மில்லியனையும் அறநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் தொடர்ந்து பெற்றது இலங்கை அரசு இப்படியாக கடன் மட்டுமே ஒரு சூழலில் இலங்கை அரசிற்கு அதிகமாக கொண்டே போய்கிட்டே இருந்துச்சு இந்த சூழலில் தான் இலங்கை அரசாங்கம் உணர ஆரம்பிச்சாங்க இந்த துறைமுகத்தால் நமக்கு எந்த விதமான பலனுமே இல்லை அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த துறைமுகம் கற்ற பணியில் கூட இலங்கையை சேர்ந்த எந்த நபருமே நியமிக்கப்படலை முழுக்க முழுக்க சீனர்களை மட்டுமே வைத்து இந்த கட்டமைப்பு வசதிகளை சீனா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஸோ இந்த அம்பாந்தோட்டை ப்ராஜெக்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாங்க இலங்கை அரசும் ராஜபக்ஷவும் ஒரு கட்டத்தில் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொழும்பு துறைமுகத்தை எடுத்துக்கலாம் இந்த கொழும்பு துறைமுகத்தை எடுத்து இதை கண்காணித்து இயக்கக்கூடிய வகையில் ஒரு கொழும்பு துறைமுக நகரை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க இந்த பிளான்காக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இலங்கையின் அதிபராக திகழ்ந்த மஹிந்த ராஜபக்சே சீனாவினுடைய ஜி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு ஒரு கட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதிபர் தேர்தல் நடக்குது அந்த அதிபர் தேர்தலில் மஹிந்த ராஜபக்சே தோல்வியை தழுவுகிறார் தோல்வியை இவர் தழுவின உடனே அந்த அதிபர் பதவிக்கு ஏற்று வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைத்திரிபால சிறிசேனா மைத்திரிபால சிறிசேனாவும் ஒரு கட்டத்தை வரைக்கும் எப்படியாச்சும் இலங்கை பொருளாதாரத்தை முன்னுக்குனு வரும்னு பார்க்குறாரு ஆனால் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழும்பு துறைமுக பிளானை வந்து கிடப்பில் போட்டார் இதை பற்றி நம்ம கை வைக்க வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்து எந்த வகையிலும் வளர்ச்சி அடையலை ஏற்கனவே இந்த அம்மாந்தோட்டைக்கு வாங்கிய கடனாக இருக்கட்டும் கொழும்பு துறைமுகத்துக்கு வாங்கிய கடனாக இருக்கட்டும் கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு இலங்கை அரசனுடைய பொருளாதாரத்தில் ஐம்பது சதவிகித விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வட்டிக்கும் கடனுக்கும் ஆகவே போய்கிட்டு இருந்திருக்கு இதை பார்த்துக்கிட்டு இருந்த மைத்திரிபால சிறிசேன அரசு இதுக்கு வேற வழியே இல்லை போல் இருக்கே அப்படின்னு சொல்லி சீனா காட்டக்கூடிய இடங்கள்லாம் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரி பதினேழாம் ஆண்டு காலகட்டம் வரைக்கும் இப்படியான ஒரு சூழல தத்தளித்து கொண்டிருந்தது சீனா தற்போது கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தினால இலங்கையில ஒரு பொருளாதார மந்தநிலை உருவாகி இருக்கிறது இந்த பொருளாதார மந்தநிலையின் காரணமாக இலங்கை அரசிடம் இருந்த அந்நிய செலாவணி கையிருப்பு பார்த்தீங்கன்னா நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து பில்லியன் டாலராக குறைஞ்சிருச்சு இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கடனுக்கான வட்டியே பார்த்தீங்கன்னா நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து பில்லியன் டாலராக இருக்கிறது இலங்கைக்கு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இலங்கை அரசுமே நிர்வாக ரீதியாக திவாலாக கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் இலங்கை அரசு வாங்கிய கடன்கள் மட்டும்தான் ஸோ இந்த நேரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பை வச்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காகவே சீனா கிட்ட கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் ஸோ இவ்வளவு கடன் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது இலங்கை அரசாங்கம் இதன் காரணமாக வாங்கிய கடனையும் கட்ட முடியல வட்டியும் கட்ட முடியல ஸோ இந்த அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் வெறும் முப்பது சதவீத பங்குகளை மட்டுமே இளைஞரசு வச்சுக்கிறதாகவும் எழுபது சதவீத பங்குகளை சீனாவுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவும் எடுத்து அதையும் ஒப்படைச்சிருக்கிறாங்க இப்போ அம்பாந்தோட்டை துறைமுகமும் தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது சீன அரசாங்கத்திற்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி சீனாவிடம் பெற்ற கடனையும் கட்ட முடியல வட்டியையும் கட்ட முடியல அசலையும் கட்ட முடியல இப்படியாக சீனா விரித்த வலையில மறைமுகமாக கொண்டது இலங்கை அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய அனைவருக்குமே தெரிகிறது தெள்ள தெளிவாக புரிகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துலையுமே கூட பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கமானது சீனா கிட்ட ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது பதினாலாயிரம் கோடி இந்த பதினாலாயிரம் கோடியை மீண்டும் கடன் வாங்கியிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலத்தை ஒரு சிறப்பு பொருளாதார நகரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் உருவாக்கி சீனா கிட்ட தான் ஒப்படைக்க போகிறாங்க இலங்கை அரசாங்கம் ஸோ இத்தனை ஆயிரம் கோடியை கடன் வாங்கி உருவாக்கப்பட இருக்கக்கூடிய இந்த சிறப்பு பொருளாதார நகரமானது அவர்கள் கையில் தான் ஒப்படைக்க போகிறாங்க இந்த நகரத்தை உருவாக்குவதற்கான அனைத்து பணிகளையும் கொடுத்துருக்கிறதுக்கு ஸோ இப்படி பணிகள் கொடுப்பதும் சீனா கிட்ட தான் கிட்டத்தட்ட இறுதியில் இந்த இடமுமே கூட சீனா கையில் போயிடும் அப்படிங்கிறது தான் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏற்கனவே துறைமுகத்திற்காக வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் அதை எப்படி இலங்கை அரசாங்கமானது சீனா கிட்ட குத்தகைக்கு கொடுத்தாங்களோ அதே போல இந்த சிறப்பு பொருளாதார நகரத்தையுமே கூட இலங்கை அரசு கிட்ட இருந்து சீனா அரசு ரொம்ப எளிமையாக பிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் கருதப்படுகிறது இதன் மூலமாக இலங்கை அரசிற்கு ஒரு பெரும் நெருக்குதலும் அச்சமும் ஆதிக்க மனநிலையை சீன அரசு ஏற்படுத்துவதற்கான சூழலும் உருவாகலாம் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களாக இருக்குது ஸோ இந்த கொழும்பு துறைமுக நகரத்தில் பார்த்தீங்கன்னா சீன அரசாங்கம் எது போன்ற விஷயங்கள்லாம் கட்டி எழுப்பிட்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டிய ஒரு இடம் மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுறாங்க கேளிக்கை விடுதிகளை கட்டிக்கிட்டு இருக்காங்க பள்ளிகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க பொழுதுபோக்கு தளங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது போன்ற அனைத்து விதமான கட்டுமான பணிகளையும் இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ள சீனாவானது முடிக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது மிக முக்கியமாக ராஜபக்ஷ நம்புறதுக்கான காரணம் ஒன்று தான் இந்த இடம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இலங்கையை சேர்ந்த சுமார் இரண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சீன அரசு உறுதி கொடுத்துருக்குறாங்க இதன் மூலமாக வேலை வாய்ப்பும் கிடைக்குது பல லட்சம் கோடிகளில் முதலீடுகள் உருவாகும் ஒரு துபாயை போல ஒரு சிங்கப்பூரை போல இந்த இடம் மாறும் அப்படின்னு ராஜபக்சே நம்புகிறார் ஆனால் இந்த நகரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் குறித்து இன்னும் இலங்கை அரசு உணரலையோ அப்படின்னு தான் பல அரசியல் வல்லுநர்கள் சர்வதேச பார்வையாளர்கள் கருதுறாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே துறைமுகம் கட்டுவதற்கு பொருளாதார நகரம் கட்டுவதற்கு என்று வாங்கப்பட்ட கடன்களுக்கான வட்டியும் சரி அசலையும் சரி கொடுக்க முடியாத சூழலை தான் விட்டது இலங்கை அரசாங்கமானது ஸோ இந்த முறை எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய பெரிய முதலீடுகள் எதுவும் வரலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல இலங்கை மாட்டிக்கும் கொழும்பு துறைமுக நகரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி கொழும்பு தான் இலங்கையுடைய தலைநகரமா திகழ்ந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி நாளைக்கு அங்க எதிர்பார்த்த முதலீடுகள் வராம சீனா அரசு கிட்ட இலங்கை தன்னுடைய தலைநகரத்தையே இழப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இங்கே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத இலங்கை இன்னும் உணரல அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது இலங்கை நிலப்பரப்புலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருகோணமலை தான் கிட்டத்தட்ட இந்த திருகோணமலையில் எந்த நாடு ஆதிக்கம் செலுத்துதோ அதுதான் தெற்காசியா முழுக்க ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு நம்மளால் கட்டாயமாக சொல்ல முடியும் இது உலக வல்லுநர்கள் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம்தான் இப்போது இந்த அம்பாந்தோட்டை துறைமுகத்தை தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகளுக்கு குத்தகுக்கு விட்டிருக்கக்கூடிய இலங்கையானது இந்த பகுதிக்குள்ள சீனாவானது தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் இந்த நிபந்தனையை எவ்வளவு காலத்துக்கு சீனா கடைபிடிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் நம்ம முன்னாடி எழுந்துகிட்டு இருக்கு இந்த தெற்காசிய மண்டலத்தில் இந்தியாவை மீறி எப்போதுமே ஆதிக்கத்தை செலுத்த துடிக்கக்கூடிய ஒரு நாடாக சீனா எழுந்துகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ அந்த அடிப்படையில் இந்த கொழும்பு துறைமுக நகர திட்டத்தை தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் சீன அரசாங்கம் பயன்படுத்தும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் ஸோ ஏற்கனவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பல எல்லைகள் குறிப்பாக சொல்லணுன்னா அருணாச்சல பிரதேசம் எல்லையாக இருக்கட்டும் டோக்லாம் எல்லையாக இருக்கட்டும் லடாக் எல்லையாக இருக்கட்டும் இப்படின்னு பல சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்கு இதை அனைத்தையும் விட அதிகபட்சமான ஒரு சிக்கலாக மிக மிக மோசமான அச்சுறுத்தலுக்கு உள்ளாக கூடிய ஒரு பகுதியாக இந்த வங்கக்கடல் பகுதி உருவெடுத்திருக்கிறது அப்படின்னா சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணிச்சிருக்கிறாங்க விடுதலை புலிகள் அமைப்பு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திருகோணமலையில் யாருடைய ஆதிக்கமும் இல்லை மிக குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவங்க இந்த திருகோணமலை யாருடைய ஆதிக்கத்துக்கு இழியும் போயிடக்கூடாது அப்படி போயிடுச்சுன்னா அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமையும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் மிச்சிருந்தால் நம்மளால் பார்க்க முடிகிறது ஆனால் இப்போது ஏற்பட்டு கொண்டக்கூடிய இந்த சூழல்கள் எதிர்காலத்தில் திருகோண கூட சீனா கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கு மிக குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இலங்கை முழுவதையுமே நாங்கள் தான் ஆறணும் அப்படின்னு சொல்லி தான் விடுதலை புலிகளை ஒட்டுமொத்தமாக அழித்தொழித்தது இலங்கை அரசாங்கம் ஆனால் தற்போது சீனா இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுக பகுதிகளை தொடர்ந்து குத்தகைக்கு எடுப்பதும் சீனாவிடம் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் இலங்கை தத்தளிப்பதும் ஒரு காலத்தில் சீனாவிற்கு எதிராக இலங்கையுமே கூட போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க சர்வதேச பார்வையாளர்கள் இலங்கை அரசாங்கம் கேட்கும் போதெல்லாம் பல்லாயிரம் கோடிகளை வாரி வழங்கி கொண்டிருந்தது சீனா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சீன அதிபர் ஜி ஜின்பிங்கனுடைய மிகப்பெரிய கனவு திட்டமான பட்டுச்சாலை திட்டம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள ஆசிய நாடுகளுக்கு இடையில தடையில்லாத ஒரு வர்த்தகத்தை சாலை வழியாகவும் கடல் வழியாகவும் உருவாக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகவே முனைப்போடு செயல்பட்டுகிட்டு இருக்கிறாரு ஜி ஜின்பிங் இதற்காக வேண்டிய நீங்க பாத்தீங்கன்னா இலங்கை பாகிஸ்தான் மியான்மர் போன்ற நாடுகளுக்கு பல கடன் உதவிகளை வழங்குறது அந்த நாடுகளில் இதன் திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா அதுல போய் முதலீடு பண்றது அப்படின்னு பல விஷயங்களை சீனா மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பட்டுச்சாலை திட்டத்திற்காக தான் சீனா இது போன்ற காய்களை நகர்த்துறாங்க அப்படிங்கிற விஷயத்துல சுதாரித்து கொண்ட இந்தியா தொடர்ந்து இந்த விஷயத்தை எதிர்த்துக்கிட்டே வராங்க ஆசிய பகுதியில் அதுவும் முக்கியமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் அப்படின்னு இந்தியா கணிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படியாக மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ரயில் திட்டங்கள் நெடுஞ்சாலை திட்டங்கள் சாலை மேம்பாடு போன்ற விஷயங்களில் அதிகமான கவனம் செலுத்தி சீனாவானது ஆசிய பகுதிகளையும் இந்திய பெருங்கடல் பகுதியையும் தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் சீனாவோட கணக்கு அப்படிங்கிறத இந்தியா புரிஞ்சுக்கிட்டாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு கொழும்பு துறைமுக நகரத்தை சீனா ஆதிக்கத்துக்கு உட்படுத்திட போறாங்க அப்படிங்கிறதோட இந்த விஷயம் கண்டிப்பாக முடிஞ்சிடாது சீனா நிச்சயம் இலங்கையில அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு முயற்சி பண்ணுவாங்க அடுத்தடுத்த துறைமுக நகரங்களை உருவாக்குறேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்து இலங்கையை இன்னுமே கடனுக்குள்ளாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னா எச்சரிக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார காரணத்திற்காக தன் நாட்டின் பகுதிகளை சீனாவிற்கு தாரை வார்ப்பது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இலங்கைக்கு எதிராகத்தான் போய் முடியும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்துகளையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த கொழும்பு துறைமுக நகரத்தை சீனா தன் கட்டுக்குள் கொண்டுவதற்கு பின்னணியில் யாருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்க போகிறது இலங்கைக்கு ஆபத்து இருக்க போகிறதா இந்தியாவிற்கு ஆபத்து இருக்க போகிறதா சீனாவுடைய திட்டம்தான் என்ன நன்றி மற்றும் செய்தியோடு மற்றும் தலைப்பில் சந்திக்கிறேன் வணக்கம்